ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோவ்ளாக். ஸோ இந்த வ்ளாக் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்திருக்கு, அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுங்கள். சிங்கிள்ஸ் ஆல்வேஸ் பி சிங்கிள்ஸ். கமிட்டட் பசங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் வேலண்டைன்ஸ் டேலாம் செலிப்ரேஷன் கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் நிறையா யூடியூபர்ஸ்லாம் ப்ராங்க் பண்ணுறான், அது பண்ணுறான்ட்டு கிளம்பிட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கண்டென்ட்டாக மாறிடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ எனிவே கேஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks பக்கமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு, அதை பற்றி இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பேச போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தோம்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிட்டு நம்ம வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ் வந்து கண்டினியூஸாக வரணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியதான். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனைகள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. ஸோ எனிவே கேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 weeks இருக்குன்னு நினைக்கிறேன். 2 weeks முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வயநாடு போயிட்டு வர்றது. ஸோ அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தென் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் டிஸ்க் இந்த மை புக் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ இது வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது சில நேரம். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 6 TB 10,000 ரூபாய்க்கு வந்து போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்போ வாங்கினா, முன்னாடி நம்ம மெயின் சேனல் இருக்கிற ஏபிகே வ்ளாக்ஸ், ஸோ அந்த சேனல் வந்து ஓரளவுக்கு நல்ல ரீச் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ் பத்தாமல் அப்போ லேப்டாப்பில் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு 10,000 ரூபா போட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கினேன். இந்த ஹார்ட் டிஸ்கில் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்ட் ஆகிறதா இஷ்யூ இருந்தது. ஸோ மேபி வந்து இந்த பின் ஸ்லாட்டு தான் போயிட்டோ, இல்லை வந்து நம்ம யூஎஸ்பி பின் வந்து கனெக்ட் ஆகிறதா அதில் ப்ராப்ளமா அப்படின்றது தெரியல. ஸோ லாஸ்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோயம்புத்தூர் டு வயநாடு, வயநாடு டு மாஹி போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு மாஹியிலே வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்ட் ஆகும்போது இஷ்யூ ஆச்சு. ஸோ மேபி வந்து நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம், அந்த டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறனால அந்த ஷேக்கில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டா அப்படின்ட்டு அப்போயே 2-3 டைம் வந்து ரிமூவ் பண்ணி போட்டு எப்படி ஒன்று டிடெக்ட் ஆச்சு. பட் இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு தெரியுன்னா, ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 நாளாக 5 நாளாக வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிடெக்டே ஆகலை. அதனால் வந்து நான் வந்து அந்த கேபிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேலே கேபிள் சேஞ்ச் பண்ணி டிடெக்ட் ஆச்சு. பட் வந்து இதில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபுட்டேஜஸ் வந்து காட்டவே இல்லை. ஸோ நம்ம அங்கே மாஹியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல லேப்டாப், அதாவது நம்ம கோப்ரோவிலிருந்து லேப்டாப் மாற்றி அதிலிருந்து இந்த இதுக்கு மாத்திர அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து இதில் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தா இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அதனால் இப்போ வந்து என்ன நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் வந்து கேட்டிருக்கேன் யார் யார்கிட்ட வந்து அங்கே எடுத்த வீடியோஸ் அந்த ஃபோட்டேஜஸ் ஃபைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு வந்து நான் கேட்டிருக்கேன். நம்ம போயிட்டு வந்த ஒரு 3 நாள் ட்ரிப்பு, அந்த ட்ரிப்பில் வந்து டே 1 உண்டான வீடியோஸ் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. டே 2 டே 3லாம் வந்து மேபி இது டிடெக்ட் ஆகி கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டுனா அதிலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து போட்டுருவேன். அது வரையும் வந்து கண்டென்ட்டே இல்லை. சரி பார்ப்போம், இதெல்லாம் வந்து சகஜம். ஏன்னா ட்ராவலிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் வந்து கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நான் சில டைம் ட்ராவல் பண்ணும்போது என்னோடய கோப்ரோ கேமரா வந்து ரெக்கார்டிங்கில் இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் வெளியே வந்து பார்த்தோம்னா ரெக்கார்டிங் ஆகாது. ஸோ அது எதாவது ஹேங் ஆன மாதிரி பக்கெலாம் வந்து வந்திருக்கு. நிறையா வந்து நிறையா ஃபுட்டேஜஸ் வந்து அந்த மாதிரி நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்ட் ஆஃப் த லைஃப் தானே, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நடந்துகிட்ருக்குது. ஸோ எனிவேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிக்கரிங்லாம் பண்ணல, ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து லுக்கு வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன மவுண்டேஜ் கிளிப் மாதிரி போடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேலே இந்த கடை எங்கே பண்ணோம், என்ன ஏது, எவ்வளோ ப்ரைஸ் வச்சு அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேவா?
லோக்கலில் தான் பண்ணுவோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அதான் வந்து நத்தக்கடையூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர் பண்ணோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கடை வந்து அங்கே இருக்குது. நான் எப்பவுமே வாட்டர் சர்வீஸ் கொண்டு போவேன், இந்த 120 ரூபா வாட்டர் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அங்கே வந்து பக்கம்தான் அந்த கடை. நான் 2-3 டைம் வந்து கேட்டிருக்கேன் ப்ரோ இங்கே ஸ்டிக்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆனால் பட் வந்து ப்ரோ கொஞ்சம் பிஸியாக இருந்தார், அப்புறம் நானும் கொஞ்சம் அப்பப்போ பிஸியாயிருவேன், வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடும், ஸ்டிக்கர் பண்ண முடியாமே டைம் இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு வண்டி வந்து சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமே சரி போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு வரலான்னு பண்ணிட்டு ரிட்டன் வருமா அண்ணா இருந்தாங்க. அதனால் வந்து நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிடிச்ச ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிம்முக்கு வந்து ரெட் கலர் டேப் வந்து ஒட்டணும் கைஸ். ஸோ 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் டேப்பு அப்படியே அழகாக பொறுமையாக டேப் வந்து ஒட்டணும். பார்க்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு டக்குன்னு வந்து நல்லா இருந்தது. நைட் டைம் வந்து நமக்கு வந்து நல்ல ரிஃப்ளெக்ஷன் வந்து கிடைச்சிது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நைட் டைம் வந்து நம்ம ஏன்னா ஒரு 4 ரோட்ஸ் கிராஸ் ஆகிறோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து அந்த லைட் ஹைபீம் அடித்ததுனா அந்த வண்டி வந்து அந்த லைட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து தெரிஞ்சது. ரிஃப்ளெக்டர் மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். வெளியிருந்து டே லைட்டில் பார்க்கும்போது நமக்கு அதோடய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் டைம் பார்க்கும்போது நமக்கு வந்து சேஃப்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து இருக்குது அந்த ரிமில் சைடில் ஒட்டின ஸ்டிக்கர்ஸ். ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா 2வது அப்டேட் வந்து நம்ம வந்து அந்த TRK502 அப்படின்ட்டு சைடில் வரும்ல TRK அப்படின்னு அதில் வந்து நான் இட்டாலியன் ஃப்ளாக் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அது அந்த ஐடியா எங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த BMW M Sport வந்து வந்துருக்குங்களா ஒரு டிசைன் எம் போட்டு இப்படி 3 கலர் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கரிங் வந்து ஒரு இமேஜினேஷனில் தான் அந்த ஃப்ளாகை வந்து அந்த இடத்துல வந்து போட்டேன். பட் அது வந்து நல்ல ஒரு லுக் வந்து எடுத்து கொடுத்தது. அங்கே தூரத்துலேருந்து பார்த்தாலே அது கிட்ட திடீர்னு பார்த்தா ஒரு இந்தியன் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. பட் வந்து அது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இட்டாலியன் ஃப்ளாகு. ஸோ அது வந்து பிராண்டு வேல்யூக்காக நான் கொடுக்கல. ஸோ இட்டாலியன் வந்து அந்தளவுக்கு டிசைனாக வந்து நல்லா பண்ணியிருந்ததுனால இட்டாலியன் ஃப்ளாக் வந்து போட்டாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது லுக்கு, அதில் எந்த சேஞ்சஸும் வரல. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஒரு கில்ஸ் மாதிரி இருக்கும் கீழே, ஒரு சின்ன ரெட் கலர் வந்து நான் போட்டிருப்பேன். இப்போ அந்த திங் வந்து நான் எதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி போட்டேன்னா இந்த BMW S1000R இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷார்க் எடிஷன்ட்டு 2-3 ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதுலேயும் அதே மாதிரி அந்த சைட் ஃபேரிங்ஸில் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு சைடில் கில்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கில்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணி இதில் வந்து லைட்டை வந்து அந்த ஒரு டச்சப் வந்து கொடுத்துருக்கேன். என்னடா ஒயிட் ஹார்ஸ்ன்ட்டு ஹார்ஸை வச்சுட்டு ஃபிஷ்ஷோட கில்ஸ் வச்சுக்கிறியா அப்படின்றது அப்படி திங்க் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து அந்த லுக் வந்து இன்ஸ்பயர் ஆச்சு, நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதுலேருந்து இது ஒரு சின்ன டச்சப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி டைமில் எப்படி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மோக் எஃபெக்டானு கேட்குறீங்க, வெளியே வந்து சுடு தண்ணி அடுப்பு காஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்படியே விண்டோ வெளியே புக வந்துக்கிட்டு இருக்குது, ஸ்மோக் எஃபெக்டாக அடிச்சுக்காதீங்க ஓகேவா. அப்பப்போ இந்த மாதிரி இருபல் வரும், இதெல்லாம் வந்து பொறுத்து தான் வந்து பண்ண வேண்டும். ஏன்னா அது ஒரு ரூம் தான் இருக்குது, எனக்கு வந்து வீடியோ வந்து இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, ஸ்டில் இன் டெவலப்பிங் கண்டிஷன், அதனால் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லேருந்து பார்க்கும்போது ரியர் லைட் ரியர் வெஹிக்கிளோட ஹைபீம் அடிச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா பிரைட்டாக வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ எப்படி காரில் வந்து டோர் ஓப்பன் பண்ணால் சைடில் ரெட் கலர் லைட் தெரியுமில்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து நைட் டைம் வந்து போய் பார்த்தேன். ஸோ பின்னாடி இருந்து லைட் அடித்தோம்னா வந்து அந்த இடம் வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு யாராவது ஓவர் டேக் எடுக்கிறாங்க சைடு எடுக்கிறாங்க அப்படின்னா அது நல்லா வந்து விசிபிளாக இருக்குது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஹேண்ட் கார்டில் கூட அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பேன். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் வர்றவங்களுக்கு வந்து நம்ம வண்டியோட லென்த் வந்து இவ்வளோதான் அப்படின்றது தெரியறதுக்காக வந்து முன்னாடி வந்து இந்த பாக் பஸ்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ரெட் கலர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். அது தேவை அப்படின்றது கிடையாது, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து நான் நிறையா வந்து வண்டி பார்த்துருக்கேன், இந்த கார்னரிங் எடுக்கும்போதெல்லாம் இந்த பக்கம் வர்றவங்க வந்து கொஞ்சம் ஏறி வருவாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வண்டியோட லென்த்து தெரியாது, ஹேண்டில் பார் லென்த்து தெரியாது, டக்குன்னு வந்தோடனே அப்படி இப்படி வந்துட்டு இப்படி உள்ளே போவாங்க. ஸோ அதனால் நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே தெரியாது, ஏன்னா இது வெள்ளை கலர் வண்டி, சும்மா லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி தான் தெரியும். அது மேலே நம்ம ஹைபீம் அந்த லைட்டு போட்டோம்னா வண்டி எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியாது, வெறும் லைட்டு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அந்த வந்து ஸ்டிக்கரிங் வந்து நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கரிங் அது முன்னாடி பண்ணதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு லுக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த போலோ GT காரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஃப்ரண்ட் ஒரு லைன் பம்பர் லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து
நல்லா வந்திருக்கு. ஸோ ரியலி வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஐடியா, அப்புறம் நம்ம என்னோட ஃப்ரெண்டு வந்து சரணன்ட்டு என்னோட காலேஜ் மேட்டு, அப்புறம் வெற்றி ப்ரோ, மூணு பேர் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாலாம் பண்ணி அதை கொட்டணும். ஸோ வேற லெவலில் இருக்குது அந்த ஸ்டிக்கர்ஸ். தென் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஹார்ஸ்க்கு வந்து டிஆர்எல் இருக்கு பார்த்திங்களா, முன்னாடி ஒரு ஒரு 6 LED 8 LED நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ ஸ்டிக்கர் வந்து ஐடியாவே இல்லை, நம்ம சரணம் தான் சொன்னோம் ப்ளூ வந்து ஒட்டிக்கோ சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரி ப்ளூ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டணும். நாங்கள் ஒட்டுற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெடாக் ஸ்டாண்டில் வந்து போட்டு ஒட்டியிருந்தோம். அப்போ வந்து லைட் அந்தளவுக்கு தெரியல, ஸோ வந்து அந்தளவுக்கு வருமா அப்படின்றது தெரியல, நாங்கள் போட்டு ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமேலே பெடாக் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு அடித்து பார்த்தா வேற லெவல் வந்து ஸ்பாட்டிங்காக இருந்தது அந்த ப்ளூ கலர் லைட்டு. ஸோ நைட் டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ட் வந்து க்ரியேட் பண்ணது அந்த ப்ளூ லைட்டு. ஏன்னா எப்பவுமே டிஆர்எல் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட்டாக வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு, வேற லெவலில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கைஸ் இந்த வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்கேயோட லுக்கை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போகல. நம்ம ஒயிட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கரிங் வந்து பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. அதேமாதிரி ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம சேனல் பேர் வந்து நல்ல பெருசாக பெரிய ஃபாண்ட்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ ஏபிகே மோட்டோ வ்ளாக்ஸ் அப்படின்ட்டு. எனிவே நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ட்ராவல் ரிலேட்டடான பட்ஜெட் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறையாவே வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இந்த கேரளா ட்ரிப் போயிட்டு வந்த சீரீஸ் அந்த எபிசோடு வீடியோஸ் மட்டும் இப்போதைக்கு அப்படியே எடுத்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். அது என்றைக்கு வந்து ரெக்கவர் ஆகி எடுக்குதோ அந்த அன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இதுதான் கிஸ் நம்ம இந்த புது லுக் நம்ம ஒயிட் ஹவுஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து டிஆர்கே எடுத்து நிறைய பேர் வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவங்களில் வந்து நம்ம வண்டி கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சின்ன ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இனி எத்தனை பேர் வந்து ரோட்ஸில் வந்து நம்மளை ஸ்பாட் பண்ணுறாங்க, ப்ரோ நீங்கள் ஏபிக்கே தானே அப்படின்ட்டு ஸ்பாட் பண்ணுறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்து ஒரு 3 நாளுக்குள்ளே வந்து கேட்டாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டாங்க, இங்கே இங்கே லோக்கல் தான். ஸோ அவங்க வந்து ப்ரோ இது ஒயிட் ஹார்ஸ் தானே அப்படின்ட்டாங்க. ஆமாம் ப்ரோ ஸ்டிக்கரிங் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ ஒயிட் ஹார்ஸ்ன்றது வந்து அந்த அந்த பிளெயின் டிஆர்கேல அந்த நம்ம அந்த லோகோ மட்டும் ஒட்டியிருக்கோம். ஸோ அதுவே வந்து ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் மென்ஷன் ஆயிருக்கு. மெயின் வந்து இப்போ நிறைய பேர் பின்னாடி அந்த டாப் பாக்ஸில் ஒரு கீச்செயின் தொங்குது பார்த்தீங்களா, அந்த யூனிகான் கீச்செயின், அதை வச்சு ப்ரோ ஒயிட் ஹவுஸ் தானே ஏபிகே தானே அப்படின்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடென்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ அந்தன்னைக்கு இந்த வீடியோ வருமானது எனக்கு தெரியல, பட் இந்தன்னைக்கு நான் விட்டுட்டேன். எனிவே இன்றைக்கி வந்து நமக்கு ஆல்வேஸ் சிங்கிள் அப்படின்ற ஒரு டைட்டிலில் தான் நான் இன்னும் இருக்கேன், ஸ்டேட்டஸ் இன்னும் மாறல. அதேமாதிரி அலையன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது, இன்கேஸ் ஆஃப் எதுனா வந்து கிளிக் ஆகிட்டுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம ஆல்வேஸ் சிங்கிள் தான் அந்த டைட்டிலில் தான் இருக்கும். ஸோ எனிவே இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஜாலியாக போய் செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதனால் யாருக்கும் போய் கண்டென்ட்டாக மாட்டிக்காதீங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ரைடு பற்றி நான் அப்டேட் வரப்போகுது. இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் ரெடி ஆகிட்டனா தான் அடுத்த ரைடுக்கு என்ன எடுத்துகிட்டு போக முடியும், ஏன்னா வேறு ஹார்ட் டிஸ்க் எங்கிட்ட இல்லை இப்போதைக்கு, பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஐபேடு பற்றி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வந்து இந்த இந்த ஐபேட் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2-3 கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிற என்ன ஐபேடுன்னு பார்த்தீங்கன்னா ஐபேட் M1 சிப் போகலாமா இல்லை M2 சிப் போகலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஐபேட் ப்ரோ அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிட்டு ஐபேட் வந்து நமக்கு வந்து எடிட்டிங் ப்ளஸ் கேமிங் அப்படி போடுறதுனால நமக்கு வந்து M2 சிப் தான் வந்து சாலிடாக வந்து செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வந்துருக்கு. இப்போ வந்து அந்த 11-inch அப்படின்ட்டு ஒரு மாடல் இருக்குது பார்த்திங்களா, ஐபேட் ப்ரோ 4th generation நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90+ பக்கம் வருது. ஸோ அந்த வேரியண்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் அதில் வந்து 8GB ரேம் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 1TB ஸ்டோரேஜுக்கு போயிட்டோம்னா அதுக்கு நமக்கு வந்து 16GB வந்து ரேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த M2 வந்து ஓகே சாலிடாக ஃபிக்ஸ் ஆகியாச்சு, இதில் எந்த வேரியண்ட் வந்து இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. எனிவே வந்து யாராச்சும் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ நமக்கு இந்த 8GB ரேமே போதுமா இல்லை இந்த 16GB ரேமுக்கு வந்து அப்கிரேட் ஆகலாமா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி மட்டும் ஒரு நான் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. எனிவே ஸோ திருப்பி வேற நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இருந்தாலும் பயோஃபார்ம் எபிகே மோட்டோ வ்ளாக்ஸ், டேக் கேர் மக்களே.